ஹட்டன் போடைஸ் தோட்ட மூன்று பிரிவுகளைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் இன்று தோட்ட தொழிற்சாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். இவ்வார்ப்பாட்டத்தில் தோட்ட தொழிலாளர்கள் தினமும் கொய்யும் தேயிலை கொழுந்தினை நெருவையிட தோட்ட நிர்வாகத்தினால் கொண்டுவரப்பட்ட நவீன முறையிலான தராசு நெருவையை முறையாக காட்டுவதில்லை என்பதனை ஆட்சேபித்து முறையாக நெருவையை காட்டும் தராசு ஒன்றினை பெற்றுத்தரும்படி நிர்வாகத்தினரை வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இப்போராட்டம் போடைஸ் தோட்டத்தின் காரியாலயத்தின் முன் ஆரம்பிக்கப்பட்டு தோட்ட தொழிற்சாலைகளுக்கு முன்வரை பேரணியாக வந்து போராட்டம் நடத்தப்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய சுலோகங்களை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தை கோஷமிட்டு முன்னெடுத்திருந்தனர். மேலும் தொழிலாளர்களுக்கு தோட்ட நிர்வாகம் கடந்த 2 வருட காலமாக அவர்களின் அடிப்படை வசதிகள் மற்றும் தொழில் விடயங்களில் அக்கறை காட்டுவதில்லை என்பதனை சுட்டிக்காட்டி தோட்ட நிர்வாகத்திற்கு அங்குள்ள சுமார் 300 மேற்பட்ட தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாக செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சனிக்கிழமை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர். குறித்த போடைஸ் தோட்டத்தில் தோட்ட அதிகாரி தொழிலாளர்கள் தொடர்பில் எந்த ஒரு அக்கறையும் மேற்கொள்ளாமல் அவர்களின் தொழில் பிரச்சினை மற்றும் அடிப்படை பிரச்சினைகளில் காணப்படும் தீர்வுகளுக்கு அலட்சியமான போக்கினை கடைபிடித்து வருவதாக தொழிலாளர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர்.